கர்த்தர் நல்லவர். கடைசியாக பிஷப் ஃப்ரெட்டி ஐயாவுடைய சகோதரர் பாஸ்டர் ஜோயல் அவர்கள், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான அண்ணனுக்கு தம்பியாக பிறந்தது பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொன்னால், பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், நீ தங்கியிருந்த கர்ப்பமும் நீ பாலுண்ட ஸ்தனங்களும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை. அவருக்கு பிறகு பிறந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், ஆனால் 1986 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி காலையில் ஒரு 3:15 மணிக்கு நான் தண்டவாளத்தில் போய் படுத்துட்டேன், செத்து போயிடணும்னு. ரொம்ப தூரத்தில் மெயில் வந்தது, ஒரு ஆள் என்னை தூக்கி வெளியே போட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மறுநாள் காலையில் எங்கள் அண்ணன் என்னை தேடி வந்தாங்க. நான் அண்ணனை பார்க்க போனேன், அண்ணன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கண்ணை திறந்து அவரே பார்த்துட்டு இருந்தேன். சொன்னார், இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் ஜோ உனக்கு சொல்கிறார், நேற்று நீ தற்கொலைக்கு போனேன், ஒன்று நான் தான் காப்பாற்றுனேன். நீ சாமி பேசுவாரா தெரியாது, ஆனால் நான் கடவுளை நேரில் பார்க்கல. கூட பிறந்த அண்ணன் ஒரு தலைமையில் இருந்த அபிஷேகம் இயேசுவை நான் அறிந்து கொள்ள எனக்கு காரணமாக இருந்தார், என்னை ரட்சிப்பில் நடத்தினார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கு பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாய் கிட்டத்தட்ட 38 வருஷமாய் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ கோஸ்து உலகத்தை பற்றி எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் அண்ணன் எப்படி இருந்தாங்கன்றத இந்த 2 நாளில் நான் பார்க்குறேன். எல்லா பெரிய ஊழியக்காரங்கன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாருமே அண்ணனை தேடி வராங்க. இவ்வளோ பெரியவங்களோட அண்ணனுக்கு பழக்கம் இருக்கா அப்படி சொல்லி யோசித்தா தெரியல. ஆமாம், அண்ணனை பார்த்தா தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, ஜோ நீ எதுவுமே செய்யாத, வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வரேன். அவர் பிரியாணி செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும், இஞ்சி பூண்டு முதல் கொண்டு வாங்க, அதெல்லாம் தான் கடைசி சாப்பாடுன்னு தெரியாது போயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அழும்போது என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி சொன்னார், நீ அழாதரா, நீ அழக்கூடாது, நான் வருவேண்டான்னு சொன்னார். அந்த நிமிஷம்தான் அண்ணன் இந்த கடைசி வார்த்தைன்னு தெரியாது போச்சு. இப்பயும் அவங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்னே ஒன்று மட்டும் அவங்கள குறித்து கேள்விப்படுற அந்த நல்ல செய்தி, நல்ல வார்த்தை அநேகர் சொல்ற சாட்சி, அவர் மரித்தும் இன்னும் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், எங்க அண்ணன் இன்னும் கூட பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. ஒருவேளை உனக்கு ஒரு நாள் வரும்போது என்னை பத்தி சொல்ற மாதிரி உன்னை பத்தி சொல்லுண்டா ஒழுங்கோடு அப்படி சொல்ற மாதிரி தோணுது. ஓடுவேன்னு தெரியல. கிருபை வேணும். இப்படிப்பட்ட அண்ணனை கத்த தந்ததுக்காக நான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். என் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா எல்லா பிள்ளைங்களும் பின்னால இருக்கிறாங்க. எங்க எல்லாருக்குமே ரெடி அண்ணன் உயிர். எங்க வீட்டுல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அண்ணன் எங்க கூடயே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் வீட்டுல நடக்கும் போதெல்லாம் ஜோலி ஜெபம் பண்றான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணதே கிடையாது. ஏன் கேட்பாங்க, நீ இருக்கிற வரைக்கும் நான் பண்ண மாட்டேன் சொல்லுவேன். நேற்று சாயங்காலத்துல இருந்து
நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கத்திருக்கும் மகிமை. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானுக்கு தம்பியா பிறந்ததுக்காக நான் கத்திரி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அண்ணன் மேல் வைத்த அன்புக்காக நான் கத்திரி ஸ்தோத்திரிக்கிறேன். அண்ணனே அழைச்ச தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை அண்ணன் செய்ய அண்ணனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எவ்வளவுதான் கத்திர அவரை உயர்த்தி வச்சிருந்தாலும் அவருக்குள்ள இருந்த அந்த தாழ்மை, அந்த உண்மை, அந்த பரிசுத்தம், அந்த விசுவாசம், அந்த கபடம் இல்லாத அந்த இருதயம், அந்த உத்தம இருதயம் சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தருக்கு மகிமை. வந்து அண்ணன் மேல வச்ச அன்பு நிமித்தம் கூடினவங்க எல்லாருக்காகவும், விசேஷித்த விதமாய் தலைமையேற்று நடத்தின எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும், அண்ணனுடைய சார்பிலும் குடும்பத்தினுடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்துக்காக, எங்க அண்ணன் விட்டு போன குடும்பத்துக்காக இங்க ஜெபிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.